ஹாய், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். ராஜீவ்காந்தி கொலை கைதிகள், இவங்க வந்து ஒரு 29 வருஷமாக சிறையில் இருக்காங்க, 8 பேர். அதில் பார்த்திங்கன்னா பேரறிவாளன் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அதை விசாரிச்சுட்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வந்து நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, தமிழக கவர்னர் அவர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு பதில் அளிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போது இன்றைக்கி கொடுத்துருக்கார். 13 நாள் கழித்து இன்றைக்கி அதுக்கான பதில் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த இதை விஷயங்களெல்லாம் ரொம்ப பரிசீலித்து பார்த்தேன், எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி பார்த்ததில் வந்து இந்த விஷயத்தில் நான் எதுவும் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் தான் எடுக்கணும் என்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குக்கான விசாரணை பார்த்திங்கன்னா, இந்த மாதம் வர 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்குது. அதில் ஆளுநர் தரப்பில் இருந்தும் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கப்பட்டிருக்குதுன்றது ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம்தான். இதில் பார்த்திங்கன்னா பேரறிவாளன் என்ன கொடுத்துருக்காருன்னா, பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேன், தெரியாமல் வாங்கி கொடுத்த பேட்டரி தான், அப்போ அதுக்கான எவிடன்ஸும் எதுவும் சிபிஐ தரப்பில் இருந்து எதுவுமே வந்து சமர்ப்பிக்கலை. 29 வருஷமாக என்னை வந்து சிறையில் வச்சுருக்கீங்கன்றாங்க. பட் எனக்கு தெரியல என்ன கணக்கில் வரும்னு சொல்லி நம்மளாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இருந்தாலும் மனதாபிமானமாக யோசிக்கும் போது இதுக்கான முடிவுகள் எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம். குடியரசுத் தலைவர் இவர் சொல்லியிருக்காரு, இனி நடைமுறையில் இது என்ன நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.